ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்துட்டு முட்டையை வச்சு ஹெல்த்தியாக ஒரு குழிப்பணியாரம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் பிள்ளைங்களுக்கு எப்படி கொடுக்கலான்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடும். கடாயை சுட வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம், போதும். நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நல்லெண்ணெய் வேணாலும் நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. அடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிக்கட்டும். அடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். அடுத்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு. இப்போ ஸ்டவ்வை ஃபுல்லாக சிம்மில் வச்சுருங்க. பருப்பு போட்டவுடனே ஸ்டவ்வை சிம்மில் வச்சுருங்க, பருப்பு தீஞ்சிடக்கூடாது. 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு. ஒரு 2 வத்தல் எடுத்து உடச்சி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இதை பருப்பு நல்லா பொரிஞ்சு வரணும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு, பருப்பு வந்து நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. பாருங்கள், நல்லா ஒரு கோல்டன் கலரில் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கி வரட்டும். இப்போ வெங்காயம் ஓரளவு வதங்கிருச்சு. அடுத்து ஒரு துண்டு இஞ்சி எடுத்து ரொம்ப பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி ஒரு 2-3 பல் பூண்டு எடுத்து அதையும் பொடிசு பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். இதுவும் நல்லா வதங்கி வரட்டும். அடுத்து கேரட்டு பீன்ஸு நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதிலே சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்தா போதும், ரொம்ப வேண்டாம். அடுத்து கொஞ்சம் பெருங்காயத்தூள். அதே மாதிரி காய் ரொம்ப வதங்க வேண்டாம், ஏன்னா அரைவேக்காடு இருந்தால் போதும், நம்ம திரும்பவும் அதை சமைக்கணும். அதனால் அரைவேக்காடு இருந்தால் போதும், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். அடுத்து கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இது வெறும் மிளகாய்த்தூள். அடுத்து கொஞ்சோண்டு சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இது ஃப்ளேவருக்காக தான். அதே மாதிரி நான் இந்த பச்சை மிளகாய் சேர்க்கலை, உங்களுக்கு பச்சை மிளகாய் வேணாலும் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இது லைட்டாக வதக்கி விட்டுட்டு இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு போதும். இது லைட்டாக வதக்கிட்டு ஆஃப் பண்ணிடலாம். நல்லா இது வந்து உப்பு எல்லாம் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி வர்ற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், லைட்டாக வதக்கியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். இது கொஞ்சம் நல்லா ஆறட்டும், ஓரளவுக்கு ஆறட்டும். இந்த மாதிரி காய்கறி வந்து நல்லா கொஞ்சம் பச்சையாகவே இருக்கணும், ரொம்ப வதங்கிடக்கூடாது, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு, கொஞ்சம் ஆறட்டும். பவுலில் இட்லி மாவு எடுத்து வச்சுருக்கேன், அதில் நம்ம வறுத்ததெல்லாம் போட்டுக்கலாம். அடுத்து கொஞ்சமாக கொத்தமல்லி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பவுலில் 2 முட்டையை உடச்சி ஊற்றியிருக்கேன். அதில் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அதிலே தேவையான அளவு, அந்த முட்டைக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் போதும். இப்போ இதை நல்லா அடித்து எடுத்துக்கலாம். அப்படி முட்டையில் நல்லா உப்பு கரையிற அளவுக்கு அடிச்சுக்கலாம். இப்போ நம்ம முட்டையை நல்லா அடித்தாச்சு, அதை இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இட்லி மாவில் நம்ம வந்து தேவையான அளவு ஏற்கனவே உப்பு சேர்த்தாச்சு. புளிப்பில்லாத இட்லி மாவு எடுத்துக்கோங்க, ரொம்ப புளிச்சிடக்கூடாது, டேஸ்ட் நல்லா இருக்காது. கரெக்டாக நம்ம ஒரு நாள் நம்ம இட்லி செய்ய எந்த அளவுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி அரைச்சி வச்சுருப்போமோ அந்த மாதிரி மாவு தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட். இது உங்களுக்கு முட்டை வேண்டாம்னா நீங்கள் முட்டையை கூட ஸ்கிப் பண்ணிடலாம். மற்ற எல்லாமே நம்ம செஞ்ச மாதிரி செஞ்சால் கூட நல்லா டேஸ்ட்டாகவே வரும் உங்களுக்கு. இது நல்லா கலந்து எடுத்துக்கலாம் மாவை. இப்போ மாவை நல்லா கலக்கியாச்சு. பணியாரக்கல்ல நம்ம ஊற்ற ஆரம்பிச்சிருவோம். கல்லில் சுட வச்சு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு குழிப்பணியாரக்கல்ல சுட வச்சுட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நெய் இல்லை நல்லெண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம், உங்களுக்கு எது விருப்பமோ சேர்த்துக்கோங்க. நல்லா இப்படி கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. மேலெல்லாம் படும்போது ஒட்டாமல் வரும். அப்போ தான்
அடுத்து நம்ம இப்போ மாவு எடுத்து ஒரு சின்ன ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இன்னொரு வாட்டி நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம், ஒரு முக்கால்வாசி வர அளவுக்கு சேர்த்தா போதும். அப்பதான் வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும் நமக்கு. இதே மாதிரியே எல்லாத்துலேயும் நான் சேர்த்துறேன் மாவு. எல்லாத்துலேயுமே மாவு ஊற்றிட்டேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ரொம்ப ஹையாக வைக்க வேண்டாம், ஏன்னா அடியில் தீஞ்சிடக்கூடாது. மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு ரொம்ப லோவாகவும் வேண்டாம், மீடியமாக இருந்திருந்தால் கரெக்டாக இருக்கும் வேகிறதுக்கு. வெந்த உடனே திருப்பி போட்டுக்கலாம். இப்போ ஒரு பக்கம் வெந்து வந்துருச்சு, நம்ம அடுத்த பக்கம் திருப்பிக்கலாம். அவ்வளோதான், இந்த பக்கம் கொஞ்ச நேரம் வேகட்டும். இப்போ இதுவும் வெந்துருச்சு, எடுத்துடலாம் நம்ம. இதே மாதிரி எல்லாமே ஊற்றி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், அதே மாதிரி எல்லாமே நான் ஊற்றிடுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட முட்டை குழி பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. நார்மலாக நம்ம இட்லி மாவில் செஞ்சாலே நல்லாயிருக்கும், அதில் நம்ம முட்டை போட்டு செய்யும்போது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும். குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது இந்த மலைக்கு நல்லா சுட சுட செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.